வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே லண்டனில் தேம்ஸ் ரிவர் க்ரூஸுன்ட்டு இருக்குது. ஸோ இந்த க்ரூஸ் ஷிப்பில் வந்துட்டு ஒரு ரைடு போயிருந்தேன். தேம்ஸ் ரிவரில் பார்த்திங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. தேம்ஸ் ரிவருக்கு ரெண்டு சைடு இருக்க பில்டிங்ஸு அண்ட் டவர் பிரிட்ஜ் அண்ட் லண்டன் பிரிட்ஜ் கடையிலலாம் போவாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸில் வந்துட்டு மேலே வந்து டாப்பில் நின்று பார்க்குற வியூ தான். ஸோ அங்கே உட்காருக்கும் ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது, நின்றும் வியூ பண்ண முடியும். அங்கேருந்து தான் வந்துட்டு நான் இப்போ இந்த க்ரூஸை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லண்டன் தேம்ஸ் ரிவர் க்ரூஸை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தேம்ஸ் ரிவர் க்ரூஸில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் போட் அண்ட் க்ரூஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் க்ரூஸு நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ நான் போயிட்டுருக்கும்போது அந்த க்ரூஸ் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இங்கே தேம்ஸ் ரிவர் க்ரூஸ் பார்க்க முடியும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஊபர் போட்ஸ் கூட வந்துட்டு வச்சுருக்காங்க. அதாவது நார்மலாக வந்துட்டு தேம்ஸ் ரிவர் வழியாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ரோட்வேஸில் இல்லாமல் டியூப் இல்லை ட்ரெயினில் போகிற மாதிரி இங்கே போட் சர்வீஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து ஏறி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய்ட்டு இறங்க முடியும். நார்மலாக நம்ம ஆயிஸ்டர் கார்டு இல்லை ட்ராவல் கார்டை வச்சுட்டு அது ட்ராவல் பண்ண முடியும். எப்படி ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு இந்த தேம்ஸ் ரிவரில் வந்துட்டு போட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம ட்ராவல் பண்ணி சீக்கிரமாக அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். ஸோ நான் இந்த ரிவர் க்ரூஸை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டை கூப்பிட்டு போயிட்டு வரைக்கும் வந்து டோட்டலாக 1 hour ஆகும். அந்த 1 hour வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து லைவ் கமெண்ட்ரி மாதிரி வந்து க்ரூஸ்லேயே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவங்க எல்லா பிளேஸையும் வந்துட்டு சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த 1 hour பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து போட்லேயே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவங்க லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வருவாங்க. அதில் வந்துட்டு எந்தெந்த பிளேஸஸ் போகிறோமோ அந்த பிளேஸை பற்றி வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த க்ரூஸ் ரைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு லண்டன் ஐலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லண்டன் ஐக்கு பக்கத்துலேயே வந்துட்டு தான் வந்து அந்த க்ரூஸோட என்ட்ரி இருக்கும். ஸோ நம்ம இது டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்துட்டு அந்த எந்த க்ரூஸுன்னு சொல்லி டைமிங் செலக்ட் பண்ணிடணும். ஸோ எந்த டைமிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு 15 minutes முன்னாடியே நம்ம அங்கே போயிட்டோம்னா வந்துட்டு நம்ம க்ரூஸ் வந்து கரெக்டாக அந்த ஆன் டைமுக்கு எடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த க்ரூஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் அண்ட் டவர் பிரிட்ஜ் கடையில் எல்லாமே போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டவர் பிரிட்ஜுக்கு கீழே போகிற வியூ தான் நான் எடுத்திருக்கேன். மேலே பிரிட்ஜோட வியூவும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டவர் பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் கூட இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்லேருந்து மேலேருந்து நம்ம கீழே பார்க்க முடியும். நம்ம ரோடு வியூவும் கிடைக்கும் அண்டு தேம்ஸ் ரிவரோட வியூவும் கிடைக்கும். நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த லண்டன் டவர் பிரிட்ஜோட வீடியோ வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லண்டன் டவர் பிரிட்ஜை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பிரிட்ஜுக்கு கீழே போகும்போது அந்த பிரிட்ஜோட வியூ தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து அந்த க்ரூஸில் போன ஃபீலிங்கே இருக்கும். அதேமாதிரி இந்த க்ரூஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழேயும் வந்துட்டு உட்கார்றதுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். இது வந்து டாப் வியூ, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும் அண்ட் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நிற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம உட்காந்து பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு வியூ நல்லா கிடைக்கும் டாப் வியூவிலேருந்து. பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு சன்னி டே இல்லை ரொம்ப விண்டி டேவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப காற்றடிக்கும், நம்ம அவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. பட் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டாப் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காரதான் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பிரிட்ஜு வியூ நல்லா தெரியுது. அந்த பிரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நடந்து போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கை காமிப்பாங்க. இங்கே க்ரூஸ்லேருந்து கூட வந்துட்டு கை காமிப்பாங்க. நம்ம லண்டன் ஐ வியூ வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் எல்லா பிரிட்ஜையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பிரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு நிறைய பேர் நடந்து போகிறது கிளியராக தெரியும். அண்டு அந்த பிரிட்ஜில் 2 எண்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரோட்வேஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு நான் சொன்ன டவர் பிரிட்ஜ் இது தான். இந்த டவர் பிரிட்ஜோட வியூ வந்துட்டு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டவர் பிரிட்ஜுக்கு கீழே தான் போக போகிறோம். ஸோ நான் இங்கே வந்துட்டு டாப் ஃப்ளோர்லேருந்து உட்காந்து எடுத்திருக்கேன். ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்துட்ருக்காங்க. அண்டு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து தேம்ஸ் ரிவரில் லண்டன் சிட்டியில் இருக்கிற மேஜர் பில்டிங்ஸ், மெயினான பில்டிங்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க என்னென்ன பிளேசஸ் இருக்குது, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக வந்து இங்கே போயிருந்தோம்னா நமக்கு வந்துட்டு அது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கமெண்ட்ரி கேட்டாவே போதும், கிளியராக தெரியும். நான் சொன்ன இந்த டவர் பிரிட்ஜோட கிளாஸ் வியூ தான் வந்து மேலே தெரியும். நீங்கள் அந்த பார்த்திங்கன்னா ரெண்டு டவருக்கும் நடுவில் பிரிட்ஜ் இருக்குது. அதில் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் வியூ. அந்த மிரர் வியூவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ் வியூவில் வந்துட்டு நான் வந்து நடந்து போயிருக்கேன் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அது கூட நம்மள வந்து ஷார்ட்ஸாகவும் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அந்த லண்டன் டவர் பிரிட்ஜோட டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஃப்ளோரில் நடந்தது கிளியராக விசிபிளாக இருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து நமக்கு டோட்டலாக வந்து தேம்ஸ் ரிவருக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ எல்லா பிரிட்ஜு கடையிலுமே இந்த க்ரூஸில் நம்ம போவோம். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜு கடையில் போகும்போது உங்களுக்கு அதை கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த வியூ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்களே அந்த க்ரூஸில் போன ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து க்ரூஸில் வந்து சைடில் இருக்க ஸ்டெப்ஸு. ஸோ கீழே போகிறக்கான வழி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்துட்டு கவர்டு சீட்ஸ் இருக்கும். அண்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்நாக்ஸ் யார் வேணாலும் அங்கே வாங்கி சாப்பிட்லாம். அண்டு மேலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த ரிவரோட வாட்டர் ஃப்ளோ தான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்டு இந்த லண்டன் தேம்ஸ் ரிவர் க்ரூஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்மளால் ஃபுல்லாக காமிக்க முடியல. அதனால் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து பப்ளிஷ் ஆகும். இதோட கண்டினியூட்டி வந்து பார்ட் 2வில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.